ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம கவின் சேனல்ல நாவில் வச்சோடனே கரையக்கூடிய திருநெல்வேலி அல்வா எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம் நம்ம நான் இன்னைக்கு ரெண்டு கப் கோதுமை மாவு போட்டு செய்ய போகிறேன் ஆனால் அளவுக்காக நான் ஒரே ஒரு கப் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் ஒரு கப்புக்கு மட்டும் என்ன அளவுன்னு பார்த்துக்கோங்க ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம் நம்ம அந்த கோதுமாவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரே தடையே தண்ணி ஊற்றிடுறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு திருப்பியும் தண்ணி பத்திரம்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதில் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நார்மலான நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பேசுவோ அது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதை இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம் இப்போ நம்ம எடுத்துகிட்டு ஒரு கப் கோதுமை மாவு அதனால் ஒன்றுக்கு அஞ்சு அஞ்சு கப் நம்ம தண்ணி ஊற்றணும் இது பாருங்கள் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ இதில் தண்ணி சேர்க்கலாம் முன்னாடி நான் சொன்னேன் ஒரு கப்பு அளவுக்கு எந்த கப்பால் நம்ம கோதுமை போடுறோமோ அதே கப்பால் ஒன்றுக்கு அஞ்சு கப்பு அப்படிங்கிற எண்ணிக்கையில் நான் தண்ணி அளந்து வச்சிருக்கிறேன் அதை நான் வந்து உங்களுக்கு இப்போ அதில் ஊற்ற போகிறேன் பாருங்கள் அதே கப்பில் அஞ்சு கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தட்டு போட்டு முடி வச்சிருங்க இது ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊறணும் மாவு நல்லா புளிச்சு ஊறி உங்களுக்கு வந்திருக்கும் எட்டு மணி நேரம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம நல்லா கை வச்சு அந்த பிசைஞ்ச மாவை தண்ணியும் ஒன்று செய்யற அளவுக்கு நல்லா நம்ம கிளறி விடணும் நல்லா கரைச்சி விடலாம் இப்போ அதே தண்ணியில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற கோதுமை மாவு கரையணும் இந்த மாதிரி கரைச்சி தான் நம்ம பால் எடுக்கணும் அதனால் நல்லா கரையை விட்டுக்கோங்க கறையும் போதே உங்களுக்கு சக்கை வந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் அதை புளிஞ்சு நம்ம எடுத்துடலாம் அந்த சக்கையெல்லாம் வேஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு இந்த மிக்சருக்கு சக்கையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணும் அதுக்காக ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம கரைச்சம் பார்த்திங்களா கோதுமாவும் தண்ணியும் அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு சீக்கிரமாக இறங்கணுங்கிறதுக்கோசரம் நல்லா நம்ம இந்த மாதிரி கை வச்சு நீங்கள் கரைச்சி விடலாம் இல்லைனா ஃபில்ட்ரு கார்னரில் தட்டுங்க இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு பாலெல்லாம் இறங்கிடும் வேஸ்ட்டு சக்கையெல்லாம் நம்ம தூக்கி போட்டுடலாம் இதெல்லாம் வேஸ்ட்டு இதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுடலாம் இப்போ கரைச்ச பாலை இந்த கரைச்ச பாலில் இருந்து நம்ம கோதுமை பால் எடுக்க போகிறோம் அதுக்காக இது ஒரு நீளமான பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க கொஞ்சம் ஃபில்ட்ரு ஆகணும் இது திருப்பியும் அதனால் நீளமான பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் நான் பாத்திரம் பற்றாதனால மூணு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்குறேன் உங்கள்கிட்ட ஒரே பாத்திரம் நீளமான இருந்தால் கூட நீங்கள் மாற்றிக்கோங்க இது ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே செட்டில் ஆகணும்னு விட்டுருங்க மேலே தண்ணி வந்துடும் கீழே அந்த கோதுமை பால் இருக்கும் அந்த மேலே இருக்க தண்ணி வேஸ்ட்டு அந்த வேஸ்ட்டு தண்ணி நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம் அடுத்து கீழே இருக்கிற பாலை மட்டும் நம்ம எவ்வளோ பால் இருக்குங்கிறத அளந்துக்கலாம் இப்போ மூணு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணி வேஸ்ட்டு தண்ணி மேலே இருக்கக்கூடிய புளிச்ச வேஸ்ட்டு தண்ணியை நம்ம தூக்கி ஊற்றிட வேண்டியதான் கீழே இருக்க பால் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஒன்றும் கலக்காத மாதிரி பொறுமையாக நல்லா ஃபில்ட்ரு பண்ணி கீழே இருக்க பால் தனியாக எடுத்துருங்க இப்போ அந்த கீழே இருக்கிற பால் மட்டும் எவ்வளோ இருக்குங்கிறது அளந்து பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்கும் பால் வெறும் கோதுமை மட்டும் இருக்கும் சக்கையெல்லாம் தூக்கி போட்டோம் மேலே இருக்க தண்ணியும் நம்ம தூக்கி போட்டோம் வெறும் பால் மட்டும் இருக்குது இப்போ பால் எவ்வளோ இருக்குங்கிறதை நான் அளந்து காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நான் இதில் ரெண்டு கப்பு கோதுமை போட்டிருக்கேன் ஆனால் அளவுக்கு உங்களுக்கு ஒரு கப்பு தான் சொல்லியிருக்கிறேன் எனக்கு ரெண்டு கப்புக்கு எவ்வளோ கோதுமை பால் கிடைக்குதுன்னு பாருங்கள் இப்போ ஒரு கப் ஊற்றியாச்சு அடுத்தது இது ரெண்டாவது கப்பு ரெண்டாவது கப் பால் இன்னும் கொஞ்சம் அரை கப் பால் இருக்குது இப்போ நான் போட்டது ரெண்டு கப்பு கோதுமை மாவு எனக்கு ரெண்டரை கப்பு பால் வந்திருக்குது நமக்கு இப்போ ஒரு கப்பு கோதுமை பால்னால் அதில் நாலு கப்பு தண்ணி சேர்த்து கோதுமை பாலையும் தண்ணி நல்லா சேர்த்து கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு கப்பு கோதுமை பாலுக்கு ஒரு கப்பு நெய் அப்படின்னு அளந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு கப்புக்கு மூணு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுக்கோங்க இதில் கப்பு தனியாக எடுத்துக்கோங்க மிச்சம் ரெண்டரை கப்பு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த அரை கப்பு சர்க்கரையை நல்லா அடிகணமான பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் இதில் தான் நம்ம அல்வா கிண்ட போகிறோம் இந்த கப்பு சர்க்கரையில் நம்ம கேரமல் ரெடி பண்ண போகிறோம் கப்பு சர்க்கரைக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க கரமல் அப்படிங்கிறது அல்வாவுக்கு கலர் கொடுக்கும் நம்ம எந்த ஒரு கலர் பவுடரும் போட போகிறது கிடையாது இதுலேயே அல்வாக்கு தேவையான கலர் வந்துடும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க முதல்ல சர்க்கரை பாகாயிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் நல்ல ப்ரௌன் கலரில் சர்க்கரை வரும் உங்களுக்கு கரைஞ்சி வரும் சில நேரத்தில் சர்க்கரை பாகாயி இதே மாதிரி திருப்பி சர்க்கரையும் ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டேஜ் ஆச்சுன்னா கேரமில்க்கு தேவையான தண்ணி பற்றலை அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து திருப்பி நம்ம கொதிய விட்டோம்னா அந்த சர்க்கரை பாகில் கரைஞ்சி இந்த மாதிரி கலரில் உங்களுக்கு கேரமல் கிடைக்கும் இந்த ஸ்டேஜ் வந்தோன்னா நீங்கள் அடுப்பை ஸ்லோ பண்ணிடணும் இல்லைன்னா கேரமல் உடனே தீஞ்சிரும் அடுப்பை ஸ்லோ பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும் ரெடி ஆயிடுச்சு அதாவது அல்வாக்கு தேவையான கலர் கிடைச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிச்சம் ரெண்டரை கப் சக்கரை இருக்குது பார்த்தீங்களா அதையும் இந்த கேரமலில் கொட்டிடலாம் நம்ம கொட்டினோடனே கீழே அடியில் இருக்கிற கேரமல் வந்து கொஞ்சம் கெட்டியாயிடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணி தண்ணி வந்து ஒரு கப் அளவுக்கு ஊற்றிக்கோங்க மூணு கப்பு சர்க்கரை ஒரு கப்பு தண்ணி இந்த கேரமெல்லும் சர்க்கரையும் சேர்ந்து எந்த மாதிரி கெட்டி ஆகிடுச்சி பாருங்கள் ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இன்னும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நல்லா ஹீட் ஆகும்போது அது மெல்ட் ஆகிரும் உங்களுக்கு சர்க்கரை பாகு ஒரு கம்பி பக்குவத்துக்கு வரணும் உங்களுக்கு நல்லா அடுப்பை ஸ்லோவில் வச்சு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க ஒரு கம்பி பக்குவம் வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க நல்லா குதிக்குது பாருங்க இப்போ ஒரு கம்பி பக்குவம் வந்துருச்சு இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடன பாகு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் ஒரு கப்பு கோதுமை பாலுக்கு நாலு கப்பு தண்ணி கலந்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் நம்ம அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு அப்படியே ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு அடி பிடிச்சிடக்கூடாது அதேமாதிரி பாலும் தண்ணி நல்லா ஒன்று கலந்து வரணும் சர்க்கரையும் கலக்கணும் அதனால் நீங்கள் கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொதி வந்துடும் அந்த ஸ்டேஜிலேருந்து நம்ம நெய் சேர்க்க வேண்டியது ஒரு கப்பு கோதுமை பாலுக்கு ஒரு கப் நெய் நம்ம அளர்ந்து வச்சுருக்குறோம் அதில் வேணால் கொஞ்சமாக நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் சேர்க்கறதாக இருந்தால் சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதிலாக முழுக்க முழுக்க நெய்லேயே செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த அல்வா அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த அல்வாக்கு நான் கேரண்டி ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நெய்யில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம கிளற வேண்டியதான் இப்போ பத்து பத்து நிமிஷத்துக்கு ஒவ்வொரு தடவையும் நம்ம ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நெய் விடணும் அதனால் நெய்யை மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த நெய் ஃபுல்லாக நம்ம ஊற்றி கிளறணும் முதல்ல ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை நெய்யை விட்டு கிளறுங்க பாருங்கள் நல்லா கிளறோம் நம்ம கிளறும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கிளறுங்க அந்த கொதி பபுள்ஸ் வர்றது நம்ம கையில் தெரிக்கும் அடுத்த பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இப்போ மொத்தம் இருபது நிமிஷம் ஆயிருக்கு இப்போ திருப்பி ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு கிளறுங்க நல்லா அடி இப்போ அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கவனமாக கிளறுங்க பொறுமையாக செய்ங்க இப்போ திருப்பியும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு அதனால் திருப்பியும் ரெண்டு ஸ்பூன் நம்ம நெய் விடலாம் ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கும் நம்ம ரெண்டு ஸ்பூன் நெய் விட போகிறோம் மொத்தம் அது மாதிரி ஐம்பது நிமிஷம் வர வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கும் நெய் விட்டு அளந்து வச்சுருக்க நெய்யை ரெண்டு ரெண்டு ஸ்பூன் விட்டு கிளறி விட்டுட்டே விடுங்க பத்து பத்து நிமிஷத்தில் ஒன்று இருபது நிமிஷத்தில் ஒரு தடவை முப்பது நிமிஷத்தில் ஒரு தடவை நாற்பது நிமிஷத்தில் ஒரு தடவை ஐம்பது நிமிஷத்தில் ஒரு தடவை அப்படின்னு கணக்கு வச்சு ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நெய்வை நீங்கள் விட்டு கிளறி விட்டுட்டே இருக்க வேண்டியதான் இப்போ கடைசி ஸ்டேஜ் வந்த பிறகு இருக்க எல்லா நெய்யையும் விட்டு நம்ம கிள நாலாவது ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் நெய் விடுறேன் நான் நெய் விட்டு திருப்பியும் அடி பிடிக்காம நல்லா கிளற வேண்டியது உங்களுக்கு ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கும் ஒரு தடவை நம்ம நெய் விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ இது அஞ்சாவது ஸ்டேஜ் இப்போயும் நெய் விட்டு கைவிடாமல் நல்லா கிளருங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கிளருங்க கையில் தெரிச்சிரும் அதுக்காக தான் சொல்கிறேன் திருப்பியும் நல்லா கிளறி விடுங்க அல்வா அவ்வளோ சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் கூட நீங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு அல்வாக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் கடைசி ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் நம்மள்டே இருக்கிற எல்லா நெய்யுமே நம்ம விட்டுறலாம் உங்களுக்கு ஐ இருந்து நெய் பிரிஞ்சு வர்றது நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஸ்டேஜ் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அல்வா உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் நெய் உங்களுக்கு தானாக பிரிஞ்சு வரும் அந்த மாதிரி ஸ்டேஜில் நெய்யை நீங்கள் எல்லா நெய்யும் விட்டுட்டு திருப்பியும் கிளற வேண்டிதான் கிளறும்போது வானலில் ஒட்டாத மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும் அந்த ஸ்டேஜி தான் நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் கரண்டி விட்டு போது வானலில் கொஞ்சம் லைட்டாக ஒட்டியிருக்குது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கிளறலாம் கிட்டத்தட்ட ஒன்றே கால் மணி நேரம் உங்களுக்கு ஒன்றே கால் மணி நேரம் நம்ம பத்து பத்து நிமிஷத்துக்கு ஒவ்வொரு தடவை நெய் விட்டுட்டே இருந்தோம் ஐம்பது நிமிஷம் வரைக்கும் நெய் விட்டோம் அதுக்கப்புறம் கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நெய்யெல்லாம் உங்களுக்கு பிரிஞ்சு மேலே வந்துடும் அதே மாதிரி வானலில் ஒட்டாத மாதிரி ஒரு பக்கம் வரும் அந்த நேரத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா திருநெல்வேலி அல்வா ரெடி ஆயிரும் இப்போ அங்கே சைட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நெய் நல்லா தானாக பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் தானாக பிரிஞ்சு வந்துடும் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் கைவிடாமல் கிளறணும் இந்த பாருங்கள் இப்போ காட்டுற பாருங்கள் லைட்டாக வானல் வானல் தெரியுது பாருங்கள் ஃபர்ஸ்ட்டெல்லாம் தெரியாமல் இருந்துச்சு இப்போ நம்ம பரட்டி விடும்போது அந்த வானல் தெரியுது பாருங்கள் அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா அல்வா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நிச்சயமாக செம சூப்பராக இருக்கும் நெய் எப்படி சைட்லெலாம் பிரிஞ்சு வருது பாருங்கள் கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அல்வா கலர் அல்வா கலர் மாதிரி செம சூப்பராக வந்திருக்குது இதை பாருங்கள் பபுள்ஸ் ஓரத்துல எல்லாம் எப்படி நெய் பிரிஞ்சு வருது அந்த கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள் அல்வா வந்து உங்களுக்கு கண்ணாடி மாதிரி ஒரு கிளாஸி லுக் கொடுக்குது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு தடவை நான் உங்களுக்கு கிளறி கட்டுறேன் இந்த பாருங்கள் அல்வா எப்படி வானலில் ஒட்டாத மாதிரி நல்ல செம சூப்பராக வந்திருக்குது இதை செஞ்சுட்டு அப்படியே ஒரு டூ ஹவர்ஸ் விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம் கொஞ்சம் கதை கதைன்னு இருக்கும்போதும் சாப்பிட்லாம் இல்லை ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் இதை சாப்பிடலாம் இந்த பாருங்கள் வானலில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை அதே நேரத்தில் நெய்யும் உங்களுக்கு பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா வந்திருக்கு அல்வா உங்களுக்கு இந்த பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஆஃப் பண்ண பிறகு எந்த அளவுக்கு நெய் பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் நெய் தானாக மேலே பிரிஞ்சு வந்துருச்சு இந்த அல்வா செஞ்சு பார்த்துட்டு கூட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் சாப்பிடுங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் செஞ்சுக்கிடுங்க உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்காட்டும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்